அதிலேயே பற்றோடு யஜ்ஞ கர்ம அனுஷ்டானம் பண்ணுபவர்கள் ஜீவிய காலம் முழுதும் எண்பது தொண்ணூறு வயசு ஆனாலும் கூட வாஜபேயம் அதிராத்தம் அப்தோரியாமம் என்று ஏதாவது யஜமே ஒன்றுக்கப்புறம் இன்னொன்று என்று பண்ணிக்கொண்டு போகின்றார்கள் பக்தி ஞான சாதனைகளுக்கு வருவதில்லை சோஷியல் சர்வீஸ் செய்கின்றவர்களும் காலம் முழுவதும் அங்கே ஆஸ்பத்திரி கட்டலாமா இங்கே அநாதாசிரமம் வைக்கலாமா என்பதேதான் காரியமாக இருக்கின்றார்கள் கேத்திராடனம் பண்ணுபவர்களும் இப்படித்தான் இன்னும் ராஜஸ்தானில் புஷ்கருக்கு போகவில்லையே அஸ்ஸாமில் காமாக்கியாவுக்கு போகவில்லையே என்று எங்கேயாவது போய்கொண்டே இருக்கின்றார்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுபவர்கள் அதையேதான் கடைசி மூச்சுவரை பண்ணிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ரொம்ப வயசாகி தளர்ந்து ஓய்ந்து போய் இதுகள் எதுவுமே பண்ண முடியாமல் விழுந்து விட்டால் கூட அப்போதும் ஐயோ வாஜபாயாக பண்ணவில்லையே அந்த ஊரில் ஆர்பனேஜ் வைக்கலையே ஜம்மு வைஷ்ணவி பார்க்காமலே படுக்கையில் விட்டோமே வாயால் நாலு நாமாவை கத்தக்கூட முடியாமல் ஆயிட்டோமே என்றுதான் வருத்தப்படுகின்றார்களே தவிர இனிமேலாவது இருந்த இடத்தோடு வெளிக்காரியம் வெளி உபகரணம் எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஞான விசாரத்தில் இறங்குவோம் என்று திருப்தியாக பண்ணக்கூடியவர்களை பார்ப்பது துர்லபமாகவே இருக்கின்றது சாதாரணமாக ஒரு ஜீவனுக்கு நிறைய கர்மசேஷம் இருப்பதால் அது ஒரு ஜென்மாவில் பூராவாக தீர்க்கப்படுவதற்கு இல்லை அதனால்தான் இவர்கள் ஒரு வாழ்நாள் முழுவதும் தாங்கள் எடுத்துக்கொண்ட ஏதோ ஒரு துவைத சாதனையிலேயே போக வேண்டியிருப்பது யோக பிரஷ்டர்களின் கணக்கில் இவர்கள் அடுத்த ஜென்மத்தில் இப்போது விட்ட இடத்தில் தொடங்கி அத்வைதத்துக்கு வருவார்கள் என்று இதற்கு ஒரு காரணம் அல்லது சமாதானம் சொல்லலாம் இன்னொன்று எனக்கு தோன்றினதைத்தான் சற்று முன்னே சொன்னேன் அதாவது அத்வைதம்தான் லட்சியம் என்று வைத்துக் கொள்ளாதவர்கள் விஷயத்திலும் அல்லது அப்படி முதலில் வைத்து கொண்டாலும் அதற்கு ஆரம்ப கட்டத்தில் உள்ள துவைதமான சாதனைகளிலேயே ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அதனால் லட்சியத்தில் கவனம் தப்பிப் போனவர்கள் விஷயத்திலும் இந்த சாதனைகள் அத்வைதத்துக்கு உயர்த்தி விடாமல் தங்கள் மட்டத்தோடேயே நின்று விடுகின்றன போல் இருக்கின்றது என்று எனக்கு தோன்றியதை சொன்னேன் துவைத மோக் சொன்ன பல மகான்கள் அப்புறமும் கூட வேறு மகான்களாக அவதரித்ததாக சொல்கின்றார்கள் இவர்கள் எத்தனை தடவை அவதரித்தாலும் அந்த துவைதத்தையேதான் சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் அத்வைதம் வேண்டாம் துவைதம்தான் லட்சியம் என்று அவர்கள் இருந்ததாலேயே உன் இஷ்டப்படியே உனக்கு கொடுக்கின்றேனப்பா என்று ஈஸ்வரன் வைத்திருக்கின்றான் என்று நினைக்க தூண்டுகின்றது திருடரை போக்கிய பிற்பாடு அப்படி போக்கினார்களே என்பதால் போலீஸ்காரர்களிடமே பிரியம் ஏற்பட்டு அவர்களிடம் உறவு கொண்டாடினால் எப்படி இப்படித்தான் ரொம்பவும் கெட்ட சக்திகளில் இருந்து விடுபடுவதே முதல் தேவையாக இருப்பவர்கள் முடிவாக சேர வேண்டிய லட்சியத்தை விட்டுவிட்டு இடைநிலையில் கெட்டதை போக்கிக்கொள்வதற்காக பின்பற்றிய சாதனா மார்க்கத்திடமே பற்று வைத்து அதையே லட்சியமாக்கிக் கொள்ளும் போது ஆகின்றது தேவாசுர போரில் முதலில் அசுரர்கள்தான் போக வேண்டும் அப்புறம் தேவர்களையே பிடித்து வைத்துக் கொண்டால் இவர்களும் நமக்கு வேறுபட்டவர்கள்தானே நம்முடைய ஆத்மா இல்லையே நல்ல குணங்களை தானே தேவ சக்திகள் என்றும் கெட்ட குணங்களை அசுர சக்திகள் என்றும் சொன்னோம் எந்த குணமானாலும் அது நிர்குண ஆத்மாவை சேர்ந்தது ஆகாதே குணம் மனசின் சமாச்சாரம் அல்லவா இந்த மனசு என்பது ஆத்மாவுக்கு வேறானது அதனால்தான் துவைதத்தின் அத்தனை கஷ்டமும் என்றுதானே விஸ்தாரமாக பார்த்தோம் ஆகையால் நல்ல குணங்கள் என்பதும் போனால்தான் ஆத்ம அனுபவம் என்ற நித்தியானந்தத்தை பெற முடியும் தேவாசுர யுத்தத்தில் அசுரரை போக்கடித்துக் கொண்டால் மட்டும் போதாது அப்புறம் தேவர்களும் ஆத்ம சாந்திக்கு அந்யமாகவே இருப்பார்கள் அந்நியம் என்ற வார்த்தைக்கு சத்ரு என்பதைப் போல கடுமையாக இல்லாவிட்டாலும் இரண்டுக்கும் தாற்பயம் ஏறக்குறைய ஒன்றைதான் ஆகையால் முடிவாக அந்நிய ஆசாமையே இருக்கப்படாது யுத்தம் செய்யவே தெரியாத ஆத்மா மட்டுமாக இருக்க விட்டால் ஒழிய முடிவான விமோச்சனம் இல்லை ஜீவனுக்கு உள்ளே தேவாசுர யுத்தம் நடக்கின்றது என்று சொல்கின்ற போது ஜீவன் என்கின்றது யார் ஜீவ பாவமுள்ள மனஸ்தான் ஆத்மா இல்லை ஆத்மாவை எந்த போராட்டமும் பாதிக்க முடியாதே யுத்தத்துக்கு ஆசிரியமாக அடிப்படையாக இருக்கின்ற ஜீவனே போனால்தான் ஆத்மாவின் சாட்சா்காரம் ஏற்படும் யாரோ ஒரு ஆசாமையை வைத்துத்தான் ஒரு யுத்தம் என்றால் அந்த ஆசாமியே போய்விட்டால் தானே அப்புறம் நிச்சயமாக யுத்தம் நடக்கவே முடியாது மனசு என்ற ஆசாமியே போனால்தான் தேவாசுர யுத்தம் தீர்வது முதலில் கெட்ட சக்திகளாக காம குரோதாதிகளை ஜெயிக்க சொன்னார் பகவான் அப்புறம் நன்றாக ஆகிவிட்ட மனசை அதாவது தேவ சக்திகள் கூடியதாக உள்ள மனசை வைத்துக் கொண்டு அப்படியே இருந்துவிடும்படியாக அவர் சொல்லவில்லை அந்த மனசையும் அதற்கு பரமான ஆத்ம வஸ்துவில் அடக்கி இல்லாமல் பண்ணிவிடு என்றுதான் முடித்திருக்கின்றார் தேவசக்திகளும் பீடிப்பதுண்டு நாமே தேவசக்திகளை அல்லது இன்னொரு உபமானம் சொன்னபடி போலீஸ்காரர்களை விடமாட்டேன் என்று ஒட்டிக்கொள்வது ஒன்று இன்னொன்று அந்த சக்திகளே அவற்றை நாம் விட்டுவிட்டு மேலே ஆத்மாவுக்கு போக முடியாதபடி நம்மை தடுத்து பிடித்து வைத்துக்கொள்வது ஆகும் நமக்கும் அவற்றின் பிடிப்பு பிடித்து உடன்பட்டு இருந்துவிடலாம் நமக்கு அவை தரும் சந்தோஷம் சக்தி முதலானவற்றில் மயங்கி ஏமாந்து அவற்றின் பிடிப்பை ரசித்து ஏற்றுக்கொண்டு விடலாம் போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே சில பேர் இந்த காலத்தில் கரப்ஷன் இல்லாத இடமே இல்லை என்கின்றார்கள் அதனால் போலீஸில் கூட யாராவது சில பேர் இந்த காலத்தில் கரப்ஷன் இல்லாத இடமே இல்லை என்கின்றார்கள் அதனால் போலீஸில் கூட யாராவது சில பேர் திருடர் உபத்திரவத்தை தற்காலிகமாக போக்கினது விட்டு அப்படி செய்ததற்காக பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து கொண்டு இந்த மாதிரி பிரயோஜனம் விடாமல் கிடைத்து கொண்டே இருக்கணும் என்பதற்காக தாங்களே கூட திருட்டு பயத்தை பரப்பிக்கொண்டு ஜனங்களோடு உறவு விடாமல் செய்து கொள்வதாக கேள்விப்படுகின்றோம் இதை போலத்தான் தேவசக்திகளிலேயே ரொம்பவும் உத்தமமானவையாக இல்லாமல் மத்தியமாகவும் மத்தியத்தை விட கீழாகவும் இருக்கின்ற ஒருத்தனை தங்கள் ஆளுவையில் இருந்து போய்விடாமல் இருத்திக் கொள்ள பார்ப்பதும் உண்டு மனுஷ இயற்கை என்பதில் அடங்கிய அநேக குணங்களுக்கு அசுர தேவ ரூபங்கள் உண்டு வெளி இயற்கை என்பதன் போர்ஸுக்கும் சக்திகளுக்கும் தேவாசுர ரூபங்கள் உண்டு இவற்றிலே தேவத்தன்மை உடையவை என்று சொல்லக்கூடியவற்றில் சிலவும் கூட ஒரு ஜீவனை எல்லா தன்மைகளுக்கும் அப்பாற்பட்ட ஆத்மஸ்தானத்துக்கு போகவிடாமல் தங்களிடமே கட்டுப்படுத்தி கொண்டு அவன் மூலமாக தங்கள் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வது உண்டு சாதகர்களுக்கு ஒரு கட்டத்தில் சித்தி கித்தி என்று ஆச்சரியமான சக்திகள் உண்டாகி அவர்கள் அதிலேயே ஒரேடியாக ஈடுபட்டு ஆத்மாவை மறந்து போவது இம்மாதிரியான சக்திகளின் ஆதிக்கத்தினால்தான் இவை எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள ஈஸ்வரனிடம் நமக்கு அசையாத பிடிப்பு இருந்துவிட்டால் அப்போது இவற்றால் நம்மிடம் வாலாட்ட முடியாது ஈஸ்வரன் என்று சகுனமாகத்தான் நினைத்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது இல்லை ஆத்மா என்று அந்த நம் இறுதி லட்சியமான வஸ்துவை அதுதான் நமக்கு லட்சியம் என்று குறிதப்பாமல் கவனத்தில் வைத்துக் கொண்டிருந்தாலும் அதிலே நம்மை பண்ணும் ஈஸ்வரன் இடையூறு உண்டாக்க பார்க்கும் அசுரர்கள் தேவதைகள் அவர்களுடைய பீடிப்பு நமக்கு இல்லாமல் பார்த்து கொள்வான் பார்த்து பார்த்து ரட்சிப்பான் ஈஸ்வர சக்தியை நிரம்ப பெற்று தாங்கள் பரபிரம்ம வஸ்துவே என்று பிரஜான நிலையில் எப்போதும் உள்ளூர உள்ள உத்தம தேவதைகள் ஜீவனுடைய ஞான லட்சிய சித்திக்கு இடையூறு செய்யவே செய்யாது இப்படிப்பட்ட ரத்னத்ரயமான ஈஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு மூன்று பேரும் இருக்கின்றார்கள் என்று அநேக காரணங்கள் காட்டி அப்பைய தீட்சிதர் நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இன்னும் பிள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி லக்ஷ்மி சரஸ்வதி போன்றவர்களும் ராம கிருஷ்ணாதி அவதாரங்களும் இம்மாதிரியானவையே குறியை பொறுத்தே இறைவன் அருள் ஆனால் இரண்டு விஷயத்தை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இருளன் வீரன் காட்டேரி மாதிரியான தேவதைகளை கூட அது ஏதோ ஒரு விதமான சக்தி படைத்த ஒரு வியக்திதான் என்று குறுக்கி நினைக்காமல் அது பரமாத்மாவே ஈஸ்வரனே என்று நினைத்து பரமாத்மாவின் ஒரு ரூபம் என்றே வழிபட்டால் வாஸ்தவமாகவே அவற்றுக்குள்ளேயும் உள்ள பரமாத்மா அனுகிரகம் செய்வான் இருளனாக காட்டேரியாக அவை இருந்து பண்ணக்கூடிய இடைஞ்சலை அவை பண்ண முடியாதபடி பார்த்து கொள்வான் உத்தமமான ஞானத்தை கொடுப்பான் இரண்டு இப்போது சொன்னதற்கு இது மறுகோடி சாக்ஷாத் ஈஸ்வரனை பரமாத்மாவை கூட அவன் நமக்கு வேறாகவே இருக்கின்றான் அப்படி வேறாகவே இருந்து கொண்டிருக்கட்டும் அந்த நிலையில் அவன் தரும் ஆனந்தமே போதும் அத்வைதம் வேண்டாம் என்று பிடிவாதமாக நினைத்து பக்தி பண்ணினால் ஈஸ்வரன் ஞானத்தை கொடுக்காமல் உன் இஷ்டப்படியே துவைதமாக இருந்து விட்டுப்போ என்று விட்டுவதாகத்தான் பெரும்பாலான உதாரணங்களில் இருந்து தோன்றுகின்றது இதிலே இன்னும் கொஞ்சம் பகுத்து சொல்ல பக்தி உள்ளவர்களாக பக்தியிலே திருப்தி உள்ளவர்களாக சிலர் இருக்கலாம் அவர்கள் அத்வைதத்தை பற்றி அறியாதவர்களாகவோ அது வேண்டுமென்றே குறிப்பாக கவலைப்படாதவர்களாகவோ இருக்கலாம் ஆனாலும் தீர்மானமாக அத்வைதமா அது நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதத்துடன் நினைக்காதவர்களாகவும் இருக்கலாம் பக்தியே திருப்தியாகத்தான் இருக்கின்றது என்றாலும் ஞானம் என்று அத்வைதமாக ஒன்று வரும் என்றால் அது வேண்டியதில்லை என்று ஒதுக்கிவிடாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கலாம் இப்படி இருந்தால் கூட ஈஸ்வரனே இவர்களுக்கும் தன் நிற்குண நிலையை தெரியப்படுத்தி அதில் இவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும்படி அனுகிரகித்து முடிவில் ஞான மோக்ஷம் தந்து விடுவான் பகவான் நீ என்னை எப்படி நினைக்கின்றாயோ அப்படி பக்தி பண்ணு அப்படி பண்ணிக்கொண்டே போனால் நான் வாஸ்தவத்தில் உள்ளே எப்படி இருக்கின்றோனோ அந்த ஸ்வரூபத்தை நீ உள்ளபடி புரிந்து கொண்டு எனக்கு உள்ளே பிரவேசித்து ஐக்கியப்படுமாறு பண்ணிவிடுகின்றேன் என்று சொன்னதாகச் சொன்னேன் அது அத்வைதமே லட்சியமானாலும் நிர்குணமாக தியானம் பண்ணத் தெரியவில்லை என்பதால் ஏதோ ஒரு ரூபத்தில் வழிபடுகின்றவர்களை குறித்து மட்டும் பகவான் சொன்னது அல்லவென்றும் இப்போது சொன்ன கோஷ்டியைப் போல் அத்வைதத்தை பற்றி நினைக்காமல் தான் பக்தி பண்ணி கொண்டிருந்தாலும் அதன் முதிர்ச்சியில் அத்வைத ஞானம் பிறக்குமானால் அது வேண்டாம் என்று தள்ளாதவர்களையும் குறிப்பது என்று கொள்ளலாம் திருமூலர் திருவள்ளுவர் அறிவுரை மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால் அத்வைதந்தான் குறி என்றோ அல்லது அத்வைதம் வேண்டவே வேண்டாம் என்பதாக துவைதமே குறியாகவோ ஒரு ஜீவன் எப்படி நினைக்கின்றானோ அதற்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு அத்வைத அல்லது துவைத சித்தியை ஈஸ்வரன் அருள்கின்றான் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொன்னதும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று திருவள்ளுவர் சொன்னதும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருப்பதாகவும் தோன்றினாலும் இப்போது நாம் பார்த்து கொண்டு வந்த இரண்டு விதமானவர்களில் ஒவ்வொருத்தரை உத்தேசித்து சொன்னதுதான் இப்படி புரிந்து கொண்டால் இரண்டு உபதேசமுமே சரியானதுதான் என்று தெரியும் சத்திய தத்துவம் வாஸ்தவத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே நமக்கு தெரியட்டும் நாம் அதை சகுனமாக நினைத்து துவைதமாக பக்தி பண்ணினாலும் அது நிற்குணமாக இருந்து அத்வைதமான ஞானத்தினால்தான் அடையத்தக்கதாக இருந்தால் நாம் அதை அப்படி அடையும்படியாகவே அது பண்ணுமானால் பண்ணட்டும் என்று நினைப்பவர்களுக்கு அல்ல திருமூலரின் உபதேசம் சகுனமான ஈஸ்வரனிடம்தான் பற்று வைப்பது என்பதாக பக்தி எனும் தங்களுடைய சாதனா மார்க்கத்திலேயே பிடிவாதமான பிடிமானம் உள்ளவர்களை பார்த்தே திருமூலர் உபதேசம் செய்திருக்கின்றார் இப்படி பண்ணாதீர்கள் ஆனாலும் கூட சகுனமாகத்தான் அவன் நமக்கு வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டு விடாதீர்கள் அந்த ஈஸ்வரனுக்கும் இன்னொரு ஸ்வரூபம் இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை விடவும் சத்தியமான ஒரு ரூபம் இருக்குமானால் அதன் அனுபவம் நமக்கு கிடைக்கட்டும் என்று திறந்த மனசோடு இருங்கள் என்பதைத்தான் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆசைப்பட்ட லட்சத்தைத்தான் ஈஸ்வரன் கொடுப்பான் அதற்கு மேலே கொடுக்க மாட்டான் அதலால் அவனாகிய சகுண ரூபத்திலேயே ஆசை வைத்தால் அதற்கு மேல் பெற முடியாது என்ற அபிப்பிராயத்தில் சொல்கின்ற மாதிரி இருக்கின்றது எல்லாவிதமான ஆசையும் போக வேண்டும் ஆசையெல்லாம் போவதென்றால் மனஸ் போனால் தானே முடியும் இப்படி மனசு அடிபட்டு போய் ஞான சித்தி பெற வேண்டும் என்று லட்சியம் வைத்துக் கொண்டிருப்பவர்களை பார்த்து ஆச்சாரியால் ஞானத்துக்கு சகுணோபாசனையை உபாயமாக வைத்தார் அவர்களை உத்தேசித்தேதான் ஆச்சாரியாளைப் போல திருவள்ளுவரும் ஈஸ்வரனிடம் பற்று வைக்கச் சொல்கின்றார் இவர் அட்வைஸ் பண்ணுகின்றவர்களுக்கு ஈஸ்வரனிடம் பற்று இருந்தாலும் அதுவே லட்சியம் என்று வைத்துக் கொண்டு விடவில்லை எல்லா பற்றும் மற்றுப்போன ஸ்திதிதான் அவர்களுடைய லட்சியம் அதே மாதிரி அப்போது அந்த ஈஸ்வரனும் இவர்களை பற்றுடன் நிறுத்தி விடுவதற்கில்லை